குத்தலம் நாகவெள்ளூர் ரசூல் நகர் பிரதேசத்தில் இன்று கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புத்தளம் நாகவெள்ளூர் ரசூல் நகர் பகுதியைச் சேர்ந்த மீரா லப்பென் நஜிப் பெண்ணும் மூன்று பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சகோதரியின் கணவனுக்கும் அண்ணனுக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தருக்க முற்றி கைகலப்பாக மாறியதாலேயே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆத்திரமடைந்த சகோதரியின் கணவர் வீட்டிலிருந்த கூறிய ஆயுதம் ஒன்றினால் தனது மைத்துனர் மீது குத்தி காயப்படுத்தியுள்ளார். இதன்போது கத்தி குத்துக்கு இலக்கானவர் படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக அங்கிருந்தவர்களினால் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு நேரில் விஜயம் செய்த புத்தளம் மாவட்ட மேலதிக நீதவான் லக்கிரு நிர்மால் செல்வா விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார். இதேவேளை கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கத்தி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை புத்தளம் போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். aadavannews.com இப்பொழுது Apple மற்றும் Android ஆப்ஸ்களில் எங்கேயும் எப்போதும் ஆதவனின் வாசகர்கள் உடனுக்குடன் செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள இலகுவான தொழில்நுட்பம் ஆப்பிள் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ்களை இன்றே டவுன்லோட் செய்வதுடன் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். ஆதவன் நியூஸ் ஆப்ஸினை டவுன்லோட் செய்யும் எமது இலங்கை வாசகர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம். ஆப்பின் திரையில் தெரியும் ரெஃபல்ட்ரோ கூப்பனில் உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து செப்டம்பர் 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள். செப்டம்பர் 10ஆம் தேதி நல்லூர் கந்தசுவாமி ஆலய பூங்காவன திருவிழா அன்று மாலை 6 மணிக்கு ஆலய முன்னலில் நடைபெறும் அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசு பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், இரண்டாம் பரிசு ஹோண்டா ஆக்டிவா ஐ ஸ்கூட்டர், மூன்றாம் பரிசு 49 அங்குல சாம்சங் ஸ்மார்ட் டிவி. அதிர்ஷ்டத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள்.